ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சோஃபியா, பியூட்டிஷியன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து நோஸில் வந்து பிளாக் கலரில் லைன் இருக்கும். இந்த இடத்துல எதனால் அந்த லைன் வருது, அதை எப்படி க்யூர் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த லைன் வர்றதுக்கு காரணம், நிறைய பேத்துக்கு சைனஸ் அலர்ஜி இருக்கும், நோஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த டயத்தில் நோஸை வந்து அப்வர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நோஸில் வந்து அந்த மாதிரி பிளாக் லைன்ஸ் விழுது. சிலவங்க வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி பிளாக் லைன்ஸ் விழும். இப்படி இருக்கிற பிளாக் லைன்ஸை தயவு செய்து லெமனோ சோடாப்போ, பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, இந்த இதை பயன்படுத்தி தயவு செய்து நோஸில் அப்ளை பண்ணாதீங்க. நோஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடமே அப்படியே பிளாக் கலரில், நோஸ் ஃபுல்லாகவுமே பிளாக் கலரில் மாறிடும். அதுக்கு பதில் ஹோம் ரெமெடி என்னன்னா, ஓட்ஸ் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி மாவு மாதிரி ஆக்கி அதில் கொஞ்சம் அலோவேரா ஜெல்லை மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் நோஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஹோம் ரெமெடி பண்ணும்போது சரியாகும், அந்த பிளாக் கலர் லைன் வந்து ரிமூவ் ஆகும். மற்றபடி நோஸில் பேக்கிங் சோடாவோ லெமனோ வைக்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.